தாமஸ் ஆல்வா எடிசன் சினிமாவை கண்டுபிடிச்சார். சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். ஐன்ஸ்டீன் அணுசக்தியை கண்டுபிடிச்சார். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சார். சார், விஜயகுமாரை விட்டுட்டீங்க. அவர் யாரு? தமிழ்நாட்டு விஞ்ஞானியா? அவர் எதை கண்டுபிடிச்சாரு? அவர் தானே சார் வீரப்பனை கண்டுபிடிச்சாரு. இன்னும் மூணு ஜென்மத்துக்கு நீ உருப்படவே மாட்டேன். இந்த மாதிரி கிண்டல் கேலியா பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா வரப்போற எக்ஸாம்ல வாத்தியார் பெரிய முட்டையை கண்டுபிடிச்சு உன் பேப்பர்ல போட்டுருவாரு. உட்கார். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லைன்னா பின்னாண்ட நிக்கிறீங்க. அவன் எந்திரிச்சா நீங்களும் எந்திரிக்கணுமா? ஒருத்தர் எந்திரிச்சா ரெண்டு பேரும் ஃப்ரீயா? உட்காருங்கடா. மூஞ்சிகளை பத்தி அப்படியே கருத்தால பொருட்டா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினதுக்கு காரணம் சின்ன வயசுலயே அவங்களுக்கு படிப்பு மேல இருந்த ஆர்வம். ஏமா ராஜேஸ்வரி, என்ன நான் இங்க மழை தவளை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னமோ பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட மசமசன் பேசிக்கிட்டு இருக்கிற. வாத்தியார் பாடம் நடத்தும் போது கவனிக்காம கவனத்தை வேற எங்கேயாவது செதற விட்ட பரீட்சையில ஃபெயில் ஆகி வீட்டுக்கு போய் விளக்கு மாத்த எடுத்து பெருக்க வேண்டியது. சும்மா இருக்கடா. இந்த மாதிரி கலாட்டா பண்றதெல்லாம் விட்டுட்டு வரப்போற ஆனுவல் எக்ஸாமும் ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ற வழியை பாருங்க. உங்க தெருவுல இந்த பிருத்திவிராஜ் ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிட்டு இருந்தானே. ஆமா, அவன் எதிர்வீடு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். நம்ம உங்க வீட்டுக்கு பால் போடுற பக்கீர்சாமி வந்து சொன்னான். பால்காரன் வந்து சொன்னானே, இழுத்துட்டு போனதே அந்த பால்காரன் தான். அந்த பொண்ணு வீட்டுல விவரம் அவசரம் புரியாம கேக்குறாங்களே. புரியாம பேசிட்டு பொண்ணு வீட்டுல விவரம் சொல்றதுக்கு நான் என்ன கேனையனா? பால்காரன் இழுத்துட்டு போயிட்டு படிக்கிறவன் மேல பழி போட்டானே. தனியா பேசணும்னு சொல்லி அதுக்குள்ள போயிட்டானே. எவ்வளவு ஆசாசியா வந்தேன். எல்லாத்தையும் இந்த பாத்தி பூந்து கெடுத்துட்டான். Ugh!